வணக்கம், நான் அர்ஜுன். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி பார்க்க போறோம். அது என்னன்னா, மேனிப்புலேட்டிவ் பீப்புளை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது. மேனிப்புலேட்டிவ் பீப்புள்னா என்ன, யாரா மேனிப்புலேட்டிவ் பீப்புள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேனிப்புலேட்டிவ் பீப்புள்ங்கிறவங்க மத்தவங்களை தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். இப்போ நம்ம அவங்க ஃப்ரெண்ட்ஸையோ இல்லை அவங்க லவ்வரையோ தன்னோட கண்ட்ரோல்லையே எப்பயும் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் மேனிப்புலேட்டிவ் பீப்புள். இதை ஏன்டா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மேனிப்புலேட்டிவ் பீப்புள்னால மற்ற பீப்புள்ஸ்க்கு அவங்க மன நிம்மதி கட்டுறது, அவங்களோட அவங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியாமல் போகிறது, வாழ்க்கையில் எப்பயுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட வாழ்றது, இந்த மாதிரியான செயலாம் நடந்துகிட்டு இருக்கு மேனிப்புலேட்டிவ் பீப்புள்னால. அவங்கள நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், எப்படி அவங்கள தவிர்க்கலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் விஷயம் என்னன்னா, அட்டென்ஷன் சீக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மேக்ஸிமம் லவர்ஸ்குள்ள நடக்கும். இப்போ ஒரு ஆணும் ஒரு பையனும் இருந்தாங்கன்னா, இப்போ பொண்ணு பொண்ணு வந்து மேனிப்புலேட்டிவ் பீப்புளாக இருந்துச்சுன்னா, தேவையில்லாமல் சண்டை போடுறது, அவங்களை பற்றி எப்பயுமே யோசிச்சுக்கிட்டே இருக்கணும், அவங்களுக்காகவே வாழணும், அந்த லவரை வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ் கொடுக்காம அவங்களுக்காகவே வாழணும் அப்படின்னு நினைக்கிறது தான் அந்த அட்டென்ஷன் சீக்கிங்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, பேசிவ் அக்ரெசிவாக பேசுறது. ஆனால் பேசிவ் அக்ரெசிவ்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட்டத்தில் ஒரு மேனிப்புலேட்டிவ் பீப்புள் இருக்காங்கன்னா, அவன் வந்துட்டு ஒரு பர்சன் கூட பேசும்போது நல்லா பேசுவான், அவன் ஃப்ரெண்டு கூட பேசும்போது அவன் இருக்கும்போது நல்லா பேசுவான், அவன் அந்த இடத்த விட்டு போன பிறகு அவங்கள பற்றி மற்றவங்க கிட்ட அந்த ஃப்ரெண்ட்ஸோட கேங் கிட்ட குறை சொல்லுவான். இந்த மாதிரி பண்ணுறதுனால அவனுக்கு என்ன ஆகும்னா, அவனுக்கு ஒரு சுப்பீரியாரிட்டி கிடைக்கும், அவனை விட நான் வந்து கொஞ்சம் பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு சுப்பீரியாரிட்டி கிடைக்கும். அந்த இதை வச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்ண, கொஞ்சம் மட்டம் தட்டுற மாதிரியே பிஹேவ் பண்ணுவாங்களே, இது வந்துட்டு அவனுக்கு ஒரு சுப்பீரியாரிட்டி. இது மூலியமாகவும் அவன் வந்துட்டு மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணுவான். இதை வந்துட்டு ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு முக்கியமான ட்ரைட். இது ஒரு உண்மையிலே உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டுனா, அவன் யாரும் உங்களை பற்றி மற்றவங்க கிட்டே யார்ட்டையும் இந்த மாதிரி தப்பாலாம் பேச மாட்டான். ஆனால் அந்த மேனிப்புலேட்டிவ் பீப்புள் வந்துட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்குவாங்க, ஆனால் உங்களை பற்றி தப்பாக பேசுவாங்க. இதை கொஞ்சம் நோட் பண்ணுங்கள் உங்ககிட்ட. மூணாவது விஷயம் என்னன்னா, கேஸ்லைட்டிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்கண்ணா, அவங்களுக்கு இப்போ ரெண்டு பேருக்கு ஒரு சண்டை வருது, அந்த சண்டையில் வந்துட்டு நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சண்டையை நீங்கள் எடுத்து சொல்லுவீங்க அவன்கிட்ட, நீ இந்த மாதிரி பண்ணுறது தப்புடா, இது வந்துட்டு ரொம்ப தப்பு, எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது சொன்னீங்கன்னா, உங்களை வேணுக்குனே ஹர்ட் பண்ணுவாங்க, வாண்டடாகவே உங்களை வந்து காயப்படுத்துவாங்க. நீங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணுங்கன்னா, இல்லை நான் இதை வந்துட்டு வெறும் காமெடிக்கு தான் சொன்னேன், ஒரு ஜோக்குக்காக தான் சொன்னேன், நீ தான் எல்லாத்தையும் சீரியஸாக எடுத்துக்கிற, உனக்கு ஒரு செல்ஃப் கண்ட்ரோலே கிடையாது, நீ எல்லாத்தையுமே ஒரு சென்சிட்டிவாகவே எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிளேம் பண்ணுவாங்க, அவங்க மேலே இருக்க தப்பை காமிச்சிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரைட் உங்கள் ஃப்ரெண்டு கிட்டே இருந்தால் இதை நோட் பண்ணுங்க. அஞ்சாவது விஷயம் என்னன்னா, அவங்க தப்பை ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்க ஒரு தப்பு பண்ணாலும், அதில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்தாலும், அதை நீங்கள் எடுத்து கேள்வி கேட்டிங்கன்னா, அதை மற்றவங்க மேலே எவ்வளோக்கு எவ்வளோ பிளேம் பண்ண முடியுமோ மற்றவங்கள அதை பிளேம் பண்ணுவாங்க. அவங்க மேலே ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத ஒத்துக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரைட் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணுங்க. அது விஷயம் என்னன்னா, ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து உங்ககிட்ட பழக்குவாங்க. ஒரு உண்மையான ஃப்ரெண்ட்னா இதை எதிர்பார்க்க மாட்டான், அப்படியே ஏதாவது எதிர்பார்த்தானா உங்ககிட்ட அதை டேரக்டா கேட்டுருவான். ஆனா இந்த மேனிப்புலேட்டிவ் பீப்புள் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் எதிர்பார்க்கறாங்கன்னா, அவன் என்ன செஞ்சா இதை கொடுப்பான் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தேவை இருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு பொருள் தேவை இருக்குன்னா, அவனுக்கு நம்ம என்ன செஞ்சா இந்த பொருளை கொடுப்பான் அப்படிங்கறதுல ஒரு விஷயத்துல தெளிவா இருப்பாங்க. உங்களை அதுல பீஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி அந்த விஷயத்தை உங்ககிட்ட இருந்து வாங்க பார்ப்பாங்க. உண்மையான ஃப்ரெண்ட் வந்துட்டு டேரக்டா கேட்டுருவான். இதை வந்துட்டு நல்லா வாட்ச் பண்ணுங்க. ஏழாவது விஷயம் என்னன்னா, எப்பயுமே தன்னோட ப்ராப்ளம்ஸ் தான் பெருசு அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட வந்து ஒரு ஷேர் பண்ணணும், ஷேர் மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு ஷேர் பண்ணாலுமே, அதை அவங்க துளி கூட அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஒரு உண்மையான ஃப்ரெண்டுனா அதை பற்றி உங்கள் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுப்பான். ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு அது ஒரு பெரிய விஷயமாக தெரியாது, இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட விஷயம் ஏதாவது பெருசாக இருக்கு, ஆனால் அவங்களோட விஷயம் ஏதாவது அவங்களுக்கு பெருசாக இருந்துச்சுன்னா அதை அவங்ககிட்ட வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயமா சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது சொன்னீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் சொன்னீங்கன்னா, அதை அவங்ககிட்ட ஒரு பெரிய விஷயமே எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ட்ரைட் இருக்கவங்கள கண்டிப்பாக நோட் பண்ணுங்கள். எட்டாவது விஷயம் என்னென்னா, அவங்க ஒரு தப்பு பண்ணியிருந்தாலுமே அதை ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கே ஒரு அடி மனசில் அவங்களுக்கு தோணும். ஆனால் நீங்கள் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுவீங்க, நீங்கள் உங்கள் மேலே கோவப்படுவீங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்துட்டு அந்த தப்பை வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை வந்துட்டு டாப்பிக்கை சேஞ்ச் பண்ண பார்ப்பாங்க, இல்லைனா அந்த பிளேம் அந்த இதை அந்த விஷயம் வந்துட்டு ஒரு காரணமாக இந்த காரணம் தான் இதனால தான் அப்படி நடந்துச்சு அப்படின்னு மாற்றி பார்ப்பாங்க. அவங்க வந்து அவங்களோட மிஸ்டேக்கை ஒத்துக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி யார்ட்டையாவது ட்ரைட் இருந்துச்சுன்னா அதை நோட் பண்ணுங்கள்.
நைன்த் விஷயம் என்னன்னா எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணும். எமோஷனலா பிளாக்மெயில் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மோஸ்ட்லி இந்த அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க. இப்போ பிள்ளைங்க வந்துட்டு லவ் பண்ணி அவங்க பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா, பொண்ணுங்களோ பசங்களோ சொன்னாங்கன்னா, அதுக்கு இல்லை நாங்கள் சொல்றவங்கள தான் நீ கல்யாணம் பண்ணணும், அப்படி இல்லைன்னா நாங்கள் சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. மோஸ்ட்லி இந்த எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறவங்க அவங்களாம் மேனிபுலேட் அவங்களாம் மேபி மேனிபுலேட்டிவ் பீப்பிள்ஸ் தான். அது அதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரிலேட் பண்ணி பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி எந்த மாதிரிலாம் பிளாக்மெயில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. பத்தாவது விஷயம் என்னன்னா, இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மேக்ஸிமம் இன்செக்யூராக சென்சிட்டிவாக இருக்கிறவங்க, எதையுமே ஈஸியாக நம்பிடுறவங்க, அப்படி தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணுவாங்க. அவங்க அப்படிப்பட்ட ஃப்ரெண்டை தான் அவங்க கூட எப்படியும் எப்பயும் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க தான் இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க, இவங்களை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது காரணத்துக்காக. இதையும் நல்லா நோட் பண்ணுங்க, மேனிபுலேட்டிவ் பீப்புள் யாருன்னு தெரிஞ்சிடும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் இந்த மாதிரி ட்ரெய்ட்ஸ் ஏதாவது இருக்குன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ண பாருங்க. நான் இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறேன், யாருமே அந்த மேனிபுலேட்டிவ் பீப்புள் அப்படிங்கிறவங்கள ஒரு கெஸ் பண்ணி அவங்கள விடுத்துறாதீங்க. அவங்களை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, சரி இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க சின்ன வயசுல இருந்து கூட இந்த இந்த சூழ்நிலையே வளர்ந்து இப்படி கூட ஆயிருக்கலாம். அதனால நீங்க அவங்க யாரையும் நீங்க வெறுத்துறாதீங்க. அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து புரிய வைங்க, நீங்க பண்றது தப்புன்னு மேக்ஸிமம். அப்படி புரியலன்னா நீங்க விட்டுருங்க, அவங்க விட்டு கொஞ்சம் விலகி இருந்துக்கோங்க. வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா அவங்க கூட இருந்தா அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினைச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம ஐ தமிழ் திங்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.